சனி பெயர்ச்சி 2023 to 2026 விபரீத ராஜயோகம் பெறும் ராசிக்கு கோடி ரூபாய் வருவது உறுதி. பொதுவாகவே சனி பெயர்ச்சி அப்படின்றது வாழ்க்கையில் மாற்றங்களை உறுதியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அரசனை ஆண்டியாக்குவது, ஆண்டியை அரசனாக்குவது, இந்த வேலைகளை நல்லா ஈஸியாக செய்கிறவர் தான் அந்த சனீஸ்வர பகவான். சரிங்களா, சனி கொடுப்பார் அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் சனியை போல் கெடுக்கிறவரும் கிடையாது, சனியை போல் கொடுக்குறவரும் இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மை. பொதுவாகவே வந்து சனீஸ்வர பகவான் 12 ராசிகளையும் 30 வருடம், சரியாக 30 வருடத்தில் ஒரு சுற்று வர்றார். மேஷத்திலிருந்து மறுபடியும் மேஷம் வர 30 வருடங்கள் ஆகும். அப்படி பார்க்குற பட்சத்தில் அவருடைய சொந்த வீடான கும்பராசிக்கு 30 வருடம் கழித்து இப்போது 2023 ஜனவரி மாதம் வந்து வராரு. சரிங்களா, ஒரு வகையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சனி உச்சத்திற்கு அப்புறம் அடையக்கூடிய வலு, அதாவது மூலத்திரிகோண வலு அப்படின்ற அமைப்பை இயல்பாக கும்பராசியில் தான் பெறாரு. அந்த அமைப்பு அவருக்கு அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா அவருடைய மூலத்திரிகோண வீடு கும்பராசி. கடந்த காலகட்டம் மகரத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு அங்கே அவருக்கு மூலத்திரிகோணம் என இரண்டிப்பு வலு. கும்பத்தில் ஆட்சியும் பெறுறாரு, மூலத்திரிகோண வலு நல்ல வலு பெறுறாரு. ஒரு வகையில் இது காலபுருஷத்தத்துவப்படி லாபஸ்தானம். அதனால் வந்து இந்த இடத்துல குரு சனி இருக்கிறது நல்ல முன்னேற்றத்திற்கான வழியை தரும் அமைப்பு நிச்சயமாக இருக்குது. சரிங்களா, ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த 2023 to 2026 வர இந்த உபரீத ராஜயோகம் இந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு கிடைக்க நேரும். அதன் மூலம் அதீத தனலாபத்தையும் பேர் புகழத்தையும் மிக உச்சத்தை அடைவாங்க. ஏன்னா சனியை போல் கொடுக்குறவர் யாரும் கிடையாது, சனி குறுக்கை யாரும் தடுக்க முடியாதுன்ற ஒரு பழமொழியே இருக்குது. அதே மாதிரி சனீஸ்வர பகவானை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய பூர்வீக புண்ணிய பாவங்களையும் நன்மைகளையும் சேர்த்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு நீதிமான், என்றும் நிலை தவறாத ஒரு நீதிமான், தர்மத்தின் வழிபடி செயல்படக்கூடியவர் தான் அவர். நீங்கள் கெடுதல் செஞ்சுருந்தால் அந்த கெடுதலுக்குரிய பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து தீமை செய்யும்போது அந்த தீய பலனும் இருக்கும், நன்மை செய்திருந்தால் அதற்கு நிகரான நன்மையும் இருக்கும். இதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த சனி பெயர்ச்சி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செய்த கெடுபலனின் தாக்கத்தின் தன்மை குறையணும் அப்படின்னா சனிக்கிழமையில் விரதம் இருந்து காக்கைக்கு உணவளித்து தான தர்மங்கள் செய்வது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, முடியாதவர்களுக்கும் ஊனமற்றவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கெடுபலனின் தாக்கத்தின் தன்மை குறையும். அது உண்மைதான். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஊனமற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிச்சயமாக நீங்கும். சரிங்களா, ஏன்னா சனியை பொறுத்த அளவுக்கு ஒரு முடவன் என்ற பெயர் இருக்குது. எப்போதுமே வந்து தாமதம் மந்தத்தன்மை இருக்கும். சரிங்களா, அதனால் வந்து அந்த மந்தத்தன்மைன்ற அந்த அமைப்பு ஊனமற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியினால் உங்கள் கஷ்டங்கள் ஓரளவுக்கு குறையக்கூடும், அதனுடைய தாக்கத்தின் தன்மை குறையும். சரி, இந்த ஆண்டில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன அந்த உபரீத ராஜயோகம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம்னா, உபரீத ராஜயோகம்ன்றது எண்ணிலடங்கா நன்மைகளை தர்றது. நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு 100 ரூபாய் எதிர்பார்க்குறீங்க, அந்த இடத்துலேருந்து பல மடங்கு, ஒரு 2000, 3000, 20, 30 மடங்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 100,000 வர வேண்டிய இடத்துல 2,00,000, இந்த மாதிரி எண்ணற்ற லாபத்தையும் தொட்டது துளங்கும், வெற்றி கொடுக்கும், நிலையான பலன் தரும். ஒரு வகையில் கும்பராசின்றது ஒரு ஸ்திர ராசி. சரிங்களா, சரம் ஸ்திரம் உபயம்னும் போது கடந்த காலகட்டம் மகரத்தில் ஸ்தர ராசியில் தான் வந்து சனி இருந்தார். அடுத்தடுத்து நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார், ஒரு நின்று இருக்காது. சிலர் கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க, அடுத்தடுத்த கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு நன்மை கிடச்சிருக்கும், வாய்ப்புகள் கிடச்சிருக்கும், அடுத்தடுத்த வாய்ப்புகளும் அது கிடச்சிருக்கும். நல்ல வழியிலும் தீய வழியிலும் அடுத்தடுத்த பலனை சனி கொடுத்துருப்பார் கடந்த காலகட்டம். ஆனால் இப்போ ஸ்திர ராசியில் இருக்கார். சரிங்களா, கும்பம் என்பது ஒரு ஸ்திர ராசி, நிலைத்திருக்கும் பலனை தரும். அதாவது ஒரு முறை கொடுத்தாலும் அது ஒழுங்காக இருக்கும், நிலையாக நீடித்திருக்கும் அமைப்பு. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தொழில் வியாபாரம் அமையுது, நிலையாக இருக்கும், ஆண்டு ஆண்டு காலத்திற்கும் நிலச்சி இருக்கிற தொழிலாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை யாரும் அதிலிருந்து கீழே இறக்கிட முடியாது, அதில் உங்களை முடக்கிட முடியாதுன்ற மாதிரியான ஒரு நிலையான பலனை கொடுப்பார். அதனால் வந்து ஸ்திர ராசியில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நிச்சயம் நன்மையை செய்வார். அதன் மூலம் நல்ல செல்வாக்கு, லாபம், முன்னேற்றம், பொருளாதாரம், பழைய பொருட்கள் விற்பதன் மூலமாக அதீத லாபத்தை பெறுவது. பழைய பொருள்னால் செகண்ட் ஹேண்ட், இப்போ எவ்வளோ விஷயங்களில் செகண்ட் ஹேண்ட்ஸ் பொருள் தான் அதிகமாக விரும்புகிறாங்க. புதுமையாக வாங்குறத விட ஒரு வாங்கி பயன்படுத்தின பொருள் தான் இன்றைக்கி அதிகமாக நம்ம புழக்கத்தில் இருக்குது. ஒரு வாகனமாகட்டும், ஒரு வீடாகட்டும், ஒரு பொருள், ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய பொருள், ஒரு மொபைல்ஸ் கூட வச்சிங்களா, புதுசு வாங்குறவங்க எந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்கோ, பழைய பொருள் வாங்குறவங்களுக்கும் சிலருக்கு அந்த ஈர்ப்பு இருக்கும். அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் பொருள் வாங்கி சேல் பண்ணுறது ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தரிடம் மாற்றிவிடக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட், அதாவது இடம் வாங்கி விற்பது, வீடு வாங்கி விற்பது, இந்த முன்ன நின்று புரோக்கரேஜ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நிலையான பலன் கிடைக்கும், அதீத அதிர்ஷ்டத்தை பெறுவாங்க. இந்த ராசியிலிருந்து அவங்களுக்கு அது உபரீத ராஜயோகமாக கோடி ரூபாயை தேடி வரும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த நன்மையை மிகுதியாக செய்யும் சனீஸ்வர பகவான். சரிங்களா, ஏன்னா சனி கொடுக்க எவரும் தடுக்க இயலாதுன்னு சொல்லுவாங்க, நவகிரகங்களாலே முடியாது, அதுதான் வந்து உண்மை, அது வந்து முதன்மை. ஏன்னா சனியை வந்து கெடுத்தாலும் கொடுத்தாலும் அவரை யாரும் தடுக்க முடியாது.
நீங்கள் செய்த பாவ காரியங்களுக்குரிய பாவத்தன்மையான பலனும் இருக்கும், அதுவும் உண்மைதான். நீங்கள் செய்த புண்ணியங்களும் கிடைக்கும். அதனால் இந்த காலகட்டம் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் புண்ணியத்தை அதிகரிச்சிக்க முடியும். ஒரு வகையில் வந்து நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கலாம் ஒரு தவறு, இப்போ அந்த காலகட்டத்துக்கு அது ஒரு சின்ன ஒரு பரிகாரம் தான், வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மற்றபடி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம் இந்த 2-3 ஆண்டுகள் 2023-2026 இந்த காலகட்டங்களில் அந்த விபரீத ராஜயோகம் எந்தெந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்க இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, முதல்ல மேஷ ராசி தான், சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம்னா லாபஸ்தானம். ஒரு வகையில் வந்து இந்த சரராசிக்கு இந்த இடம் வந்து பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க, 11, சரிங்களா? அப்போ அந்த 11ஆம் இடம் பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதி சனி ஆட்சி மற்றும் மூலத்திரியோன வலு பெறுறது. ஒரு வகையில் லாபாதிபதி இல்லைங்களா, அது லாபத்தை கொடுத்துருவார், அதில் எந்த தடையும் இருக்காது. பட் பாதகஸ்தானம்ன்றதுனால மூத்த சகோதரரிடம் சிறுதனம் கருத்து வேறுபாடுகள் சிறிதளவு விரயங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனைகளை கொடுத்துறாது, நன்மையே தரவல்லதாக இருக்கும். அதனால் மேஷ ராசிக்கு இது வள்ளலான காலம், அதீத லாபமும் லாபமேன்மையும் இருக்கும். நிலைத்திருக்கும் லாபம் கிடைக்கும், நீடித்திருக்கும் லாபமும் கிடைக்கும். அதாவது ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு நிலையான லாபம், ஒரு தொழில் தொடங்கியிருக்கீங்க அந்த தொழிலிருந்து உங்களுக்கு காலாகாலத்துக்கும் கிடைக்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து லாபமேன்மை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? பட் கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும், ஏன்னா சனியை பொறுத்தன அளவுக்கு எதை கொடுத்தாலும் மெதுவாக தான் இருக்கும். ஏன்னா இவர் நகரக்கூடியதே 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான், ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு, சரிங்களா? அப்போ அந்த குறுகிய காலகட்டம் அப்படின்றது கிடையாது. அப்போ பெரிய காலகட்டம்னும் போது அதனுடைய பலன் அந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு கொடுத்துருவார். அதன் மூலம் லாபமேன்மை மேஷ ராசிக்கு நிச்சயம் நல்லாவே இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், எதிலுமே ஏற்றம் உண்டு. ஒரு வகையில் வந்து தந்தையின் முயற்சியில் வெற்றி கிடைக்கும், அதீத லாபம் பெறுவாங்க, தந்தையினால் அதீத நன்மையை பெற இயலும். நல்ல முன்னேற்றம் காலகட்டமாக இது மேஷ ராசிக்கு இருக்கும். அடுத்ததாக வந்து தனுஷ ராசி. தனுஷ ராசியை பொறுத்தன அளவுக்கு கடந்த 7.5 வருஷம் 7.5 சனி பிடியிலிருந்து சிக்கி இப்போது அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய மாற்றம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் இருக்கும், வாழ்க்கையே முழுமையாக மாறும். இனி படிப்படியான முன்னேற்றம் நல்லாயிருக்கும், தைரியமாக துணிச்சலாக முடிவெடுங்க, நல்லாயிருக்கும். இனி லாபமேன்மை நல்லாயிருக்கும், எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பேர் புகழ் முன்னேற்றம் வளர்ச்சி வெற்றி இந்த மாதிரி நல்லாவே இருக்கும் தனுஷ ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக வந்து கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தன அளவுக்கு ஒரு வகையில் வந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது துளராசியில் இருக்கிறதுனால என்ன தான் வந்து சனி உங்களுக்கு ஃபேவராக இருந்தாலும் கூட கொஞ்சம் கடன்பட்டு நிலம் வாங்குவது, இடம் வாங்குவது, பொருளாதாரம், வண்டி வாகனங்கள் அமைவது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும். பட் கேது 2ல இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படும், எவ்வளோ வருமானம் வந்தாலும் கூட செலவாகிக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கூடவே இருக்கும். ஆனால் சனி உங்களுக்கு ஃபேவராக இருக்கார், உங்களுக்கு தர தயாராகிறார் அவர், அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை. ஆனால் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த குளறுபடி, சனி கொடுத்தாலும் இவர் அதை சரி கட்டிடுவார். ஒருத்தவங்க 100 ரூபா கொடுக்குறாங்க உங்களுக்கு, ஒரு அந்த 100 ரூபாயை வாங்கிட்டு போயிடுற மாதிரி, புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து சேரும், கிடைக்க வேண்டியது உங்களை தேடி வரும், ஆனால் உங்களை தேடி வந்தாலும் அதை நீங்கள் முழுமையாக பயன்பெற முடியாத மாதிரியான ஒரு நிலையை கேது கொடுத்துருவார். அது மட்டும்தான் கன்னிராசி. ஆனால் சனி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார், அது நல்லது தான். ஒரு வகையில் வந்து கேது 2023லேயே வந்து நகர்றதுனால அதற்கு மேல் வந்து நல்லாவே இருக்கும். கன்னிராசிக்கு யோகம் நிறைஞ்சிருக்கும், அது எதிர்பாரா அதிர்ஷ்டங்களும் நல்ல முன்னேற்றங்களும் இருக்கும். எதிர்ப்பு எதிரிகளை வெற்றி பெறுவது, கடன் அடைந்தாலும் நல்ல வளர்ச்சி பெறுவது, இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும், பொருளாதார ரீதியில் நல்ல மாற்றங்களை சந்திக்கும் காலகட்டமாக இது கன்னிராசிக்கு அமைய நேரிடும், ஓகேங்களா? அடுத்ததாக வந்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டங்கள், கடந்த காலகட்டங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான பலனை இனி நீங்கள் பெற போகிறீங்க, நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு வகையில் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, மற்றபடி வந்து லாபமேன்மை இருக்கும், தந்தையுடைய சொத்து கிடைக்கும், தந்தை வழி உறவினர்கள் உறுதுணையாக இருப்பாங்க, தந்தையினால் கிடைக்க வேண்டிய நன்மைகளை முழுமையாக நீங்கள் பெற இயலும். அது எல்லாமே வந்து உங்களை தேடி வரும், நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும், பெஸ்ட். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபமேன்மை உண்டு. அதே சமயத்தில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு முயற்சியின் மூலம் வெற்றி பெறுறது, அதீத தனலாபம் பெறுவது, பேர் புகழ் அதிர்ஷ்டம், லாபமேன்மை, முயற்சியில் வெற்றி, கடந்த காலகட்டம் குடும்பத்தில் இருந்து அந்த ஒற்றுமை குறைவு நீங்குவது, பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் காலமாக இது மிதுன ராசிக்கு அமையும். மிக சிறப்பான யோகம் இருக்கும், எதிர்பாரா யோகமும் வெற்றிகரமான காலமாக இது இருப்பதனால் இயல்பாக மிதுன ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் யோகம் நிறைஞ்சிருக்கும். பொதுவாக இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த 3 வருட காலகட்டம் மிகப்பெரிய விபரீத ராஜயோகம். அதன் மூலம் அவர்களுக்கு அதீத நன்மையும் தனப்புழக்கமும் பணப்புழக்கமும் பேர் புகழ் கௌரவம் செல்வாக்கும் நிலைத்திருக்கும் பலனும் நல்ல உழைப்பின் மூலம் உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டம் உழைப்பு எண்ணற்றது அளவற்றது, நேர காலம் பார்க்காம உழைச்சிருப்பாங்க, பட் உயர்வு என்பது கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்கள் உயர்வு மிக சிறப்பாக இருக்கும். இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு மிக அதீத நன்மையும் யோகமும் நிறைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு தனுஷ ராசியை கடந்த காலகட்டங்களில் படாத பாடுபட்டிருப்பாங்க, ரொம்ப அவமானப்பட்டிருப்பாங்க, ரொம்ப கஷ்டங்களை எதிர்கொண்டிருப்பாங்க, மனக்கவலை, மன நிம்மதியற்ற ஒரு நிலை, எவ்வளோ துக்கங்களையும் துயரங்களையும் சந்தித்த தனுஷ ராசிக்கே வாழ்க்கையே மாறிவிடும். மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு கடந்த காலகட்டம் உயர்வு இருந்திருக்கும், பட் அதிக உழைப்பு, நேர காலம் பார்க்காம ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க நல்லா உயர்ந்திருப்பாங்க.
ஆனால் உழைப்பு கொடுத்தும் சிலர் வந்து கொஞ்சம் சருக்களை சந்திச்சிருப்பாங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் அது எல்லாமே வந்து சரியாயிடும், நார்மலாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த 2023லேருந்து 2026 வரல இந்த சனிப்பயிற்சியினால் விபரீத ராஜயோகம் பெறும் இந்த ராசிகளுக்கு கோடி ரூபாய் வருவது உறுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க.